தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறது என்னென்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே நமக்கு லீவெல்லாம் விட்டுட்டாங்க. அதாவது எதனால் அப்படின்றது காரணம் எல்லாமே இருக்குது தெரியும். COVID-19 சுச்சுவேஷன் வந்து இப்போ இந்த பேண்டமிக் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நமக்கு இந்த கோவிட்னுடைய நம்பர் ஆஃப் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறது. இதனால் தமிழகத்தில் வந்து ஒரு ப்ரீகாஷனாக வந்து ஏற்கனவே ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க. ப்ளஸ் டூ மட்டும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. மீது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்டிருந்தேன்னா அடுத்து காலேஜெலாம் எப்போ லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுவும் ஒரு பக்கம் நடந்திருக்கு. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, காலேஜ் சரி மற்ற காலேஜ் எல்லாமே லீவ் விட்டாலும் எங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் அண்ட் பேராமெடிக்கல் இது எல்லாமே லீவ் இருக்கா அப்படின்னா, ஸோ எஸ் அதாவது நேற்று 23ஆம் தேதியில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெடிக்கல் காலேஜஸ்க்கும் சரி, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பேராமெடிக்கலுக்கு அதை படிக்கிறவங்களாக இருந்தாலும் பேராமெடிக்கல் காலேஜஸ்க்கும் சேர்த்து வந்து வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய ஜிஓ வந்து அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். எதனால் அப்படின்னா, ஒரே டைமில் எல்லோரும் ஒரே நேரத்தில் காலேஜுக்கு போனால் அந்த பேண்டமிக் இஷ்யூனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாமே கம்பல்சரி வந்து யாருமே காலேஜுக்கு வரக்கூடாது அப்படின்னும், அதே நேரத்தில் ஹாஸ்டலில் இருந்தாலும் அவங்க ஹாஸ்டல்லையும் வந்து வித்ட்ரா பண்ணிடணும், வெளியில் வந்துடணும், அவங்கவுங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடணுன்ற சூழ்நிலை தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க ஜீவாலியம். ஆனால் ஃபோர்த் இயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிளாஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிக்க போகிற தருவாயில் இருக்கிறதுனால மேபி அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மட்டும் வந்து கம்பல்சரி யாருக்குமே காலேஜ் கிடையாது, ஒன்லி ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஓ வந்து தமிழக அரசு அந்த கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது இந்த தமிழக அரசுக்கு அதிகாரப்பூர்வமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேரண்ட்டு யாராவது இருந்தீங்கன்னா கூட நீங்கள் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம்னா, உங்கள் ஸ்டூடெண்ட் உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா விரைவில் வந்துடுவாங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலில் கேட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான். ஸோ எந்த ரூமர்ஸ் கிடையாது. ஒன்று இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து மெயின். ஏன்னா ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து காலேஜுக்கு போயிருப்பாங்க, ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்துகிட்ருப்பாங்க, என்னென்னலாம் படிக்க போகிறோம், எப்படிலாம் காலேஜ் இருக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு இப்போ தடை வந்திருக்கு. செகண்ட் இயர் வந்து ஹாஸ்பிட்டலில் சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் அவங்களுக்கு தடை வந்திருக்கு. இதெல்லாமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் இந்த முடிவை வந்து அரசாங்கம் எடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். இருந்தாலும் இந்த பேண்டமிக் வந்து ஓவராலாக குறைஞ்சிட்டு இந்த தமிழ்நாட்டில் பழைய மாதிரி அனைவருமே அனைத்து மக்களுமே வந்து நலமாய் வந்து இருந்து ஒவ்வொரு நாளுமே வந்து எப்படி நம்ம யூஸ்வலாக நார்மலாக நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவனை நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான். மெடிக்கல் காலேஜ் அண்ட் பேராமெடிக்கல் காலேஜஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், ப்ரைவேட் அண்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.